அடிக்கடி சிறுநீர் கழிப்பது என்பது ஆண்கள் மற்றும் பெண்கள் இரு பாலருக்குமே இது ஒரு பிரச்சனையா இருக்குது. இந்த பிரச்சனை குறிப்பாக ஆண்களுக்கு அதிகமாக உள்ளது. ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 8 அல்லது 9 தடவை சிறுநீர் கழிப்பது ஆரோக்கியமான விஷயம். அதுக்கு மேல நீங்க சிறுநீர் கழித்தால் உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். சில பேர் இரவில் அடிக்கடி சிறுநீர் கழிக்க எந்திரிப்பாங்க. இதுக்கு பேர் என்னன்னா ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் பேரு. நமது சிறுநீர் பை 600 மில்லி லிட்டர் அளவுக்கு சிறுநீரை சேர்த்துக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஆனா 150 ml சேர்ந்துட்டாலே நமக்கு வந்து சிறுநீர் கழிக்க ஒரு உணர்வு வரும். குறிப்பாக இந்த டைப் 1 டைப் 2 சொல்லுவாங்க இல்லையா, இந்த 2 சர்க்கரை நோய்க்குமே முதல் அறிகுறியே என்னன்னா உங்களுக்கு சுகர் வந்துட்டுங்கிற அறிகுறி என்னன்னா அடிக்கடி உங்களுக்கு சிறுநீர் கழிக்க ஒரு உணர்வு வரும். அதுதான் முதல் அறிகுறி. நமது உடல் பயன்படுத்தப்படாமல் இருக்கும் குளுக்கோஸ் இருக்கு இல்லையா, அது சிறுநீர் வழியாக உடலானது வெளியேற்றிக் கொண்டே இருக்கும். இது சர்க்கரை நோயினால் வரும் ஒரு. அனைவருக்கும் மலிவான வணக்கங்கள். இன்ட்ரோல பார்த்திருப்பீங்க, நம்ம எதை பத்தி பார்க்க போறோம். இப்போ அடிக்கடி சிறுநீர் கழிப்பதால் ஏற்படும் பிரச்சனை, அதுக்கு என்ன ஒரு நமக்கு தீர்வு என்ன, ஹோம் ரெமெடின்னு சொல்லுவாங்க இல்லையா, பாட்டி வைத்தியம் தமிழ்ல சொல்லுவாங்க. அதை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சர்க்கரை நோயினால் அதிகப்படியான சிறுநீர் ஏற்படுவது சகஜமான ஒரு விஷயம். இதை எப்படி கட்டுப்படுத்துறது, குறிப்பாக ராத்திரியில படுத்து தூங்கும் போது சில பேர் இந்த பிரச்சனையினால ரொம்ப அடிக்கடி எழுந்து யூரினேட் பண்றதுனால சிறுநீர் கழிப்பதினால் அவருடைய உறக்கம் கெட்டு போய்விடுகிறது. தூக்கம் ஒரு நிம்மதியான நீண்ட ஒரு தூக்கம் கிடைக்காமல் போகிறது. இதற்கு ஒரு நல்ல ஒரு பாட்டி வைத்தியம், ஹோம் ரெமெடி, அதை நான் சொல்லுகிறேன். உண்மையிலேயே இது வந்து நன்றாக நமக்கு அந்த பிரச்சனை உள்ளவர்களுக்கு தீர்வளிக்கக்கூடியது, சுகம் பெற்றுக்கொள்ளலாம் என்கிற நம்பிக்கையுடன் இதை சாப்பிடுங்க. தேவையான பொருட்கள் என்ன தெரியுமா, அந்த அழிஞ்சில், அதாவது கடல் அழிஞ்சில்னு சொல்லுவாங்க, அந்த இலையில ஒரு 15 கிராம் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் பருத்தி விதை இருக்கு இல்லையா, பருத்தி விதை, அதுல ஒரு 15 கிராம் எடுத்து வச்சுக்கணும். ரெண்டையுமே முதல்ல எடுத்த உடனே நல்லா சுத்தம் பண்ணணும், நல்லா கழுவணும், கழுவி சுத்தம் பண்ணி, அப்புறம் சுத்தம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ரெண்டையும் ஒன்னா சேர்த்து வச்சு இடிக்கணும். அதுக்கு நமக்கு இப்பெல்லாம் இருக்குது, சின்ன குழவிலாம் இருக்குது. அதை இடிச்சிட்டு அடுத்தபடியாக ஒரு பாத்திரத்துல 1 லிட்டர் நல்ல குடிக்கிற தண்ணி, சுத்தமான தண்ணீரை எடுத்து அந்த பாத்திரத்தை அடுப்புல வைக்கணும். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் பாத்தீங்களா, அந்த நேரத்துல இந்த கடவை, இது கடல் அழிஞ்சில் பருத்தி விதை இடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அத இந்த கொதிக்கிற தண்ணீர்ல போடணும். இன்னும் நன்றாக கொதிக்க விடணும். நம்ம அது அதுல எவ்வளவு தண்ணீர் ஊத்தி இருக்கோம், 1 லிட்டர் ஊத்தி இருக்கோம். அது எவ்வளவு தூரம் சுண்ட வைக்கணும்னா 1/2 லிட்டருக்கும் குறைவாக, அதாவது ஒரு 400 மில்லி லிட்டர் அளவுக்கு அது சுண்டி போனதுக்கு அப்புறம் அதுதான் இங்க கஷாயம். இந்த கஷாயத்தை எடுத்து ஆற வச்சிடணும். நல்லா ஆறினதுக்கு அப்புறம் காலையிலையும் மாலை 6 மணிக்கு மேல, அதாவது வெறும் வயிற்றுல குடிக்கணும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் இதை குடிச்சு பிரயோஜனம் இல்ல. காலையில எழுந்ததுக்கு அப்புறம் பல் துளைக்கி விட்டு வெறும் வயிறுல ஒரு 200 ml, மாலையில 6 மணிக்கு மேல அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடாம, மத்தியான சாப்பாட்டுக்கும் அந்த டைமுக்கும் ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலயாவது இடைவெளி இருந்துருக்கணும். அப்ப அந்த இறைப்பையில எதுவுமே இருக்காது, வெறும் வயிறாக இருக்கும். அந்த டைம்ல இதை குடிக்கணும். குடிக்கும் போது அதனுடைய எஃபெக்ட், ரிசல்ட், நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கஷாயம் ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்க்கரை நோயினால் உண்டாகிற அதிகப்படியான சிறுநீர் வெளியேற்றம் இருக்கு இல்லையா, இந்த குறைபாடுகளை நீக்க உதவுகிற ஒரு அருமருந்தாகும். அருமருந்துனா ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க, பூன் அப்படின்வாங்க. இந்த அருமருந்து இது. இந்த கஷாயத்தை
நீங்க சாப்பிட்டு பலனடையுங்கள். அதுபோக இன்னொரு ரெண்டு சின்ன குறிப்பு சொல்றேன், இதுவும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த பிரச்சனைக்கு ஒரு விதத்துல ரெண்டு விதத்துல எடுத்துக்கோங்க. அதுல ரெண்டு மிளகு இருக்கலையே அதை வச்சுக்கோங்க. ஒரு அஞ்சு உலர் திராட்சை கிறிஸ்மஸ் பழம் சொல்லுவாங்க இல்லையா, அதையும் வச்சுட்டு மூணையும் அந்த வெத்தலையோட சேர்த்து அந்த இந்த மூன்றையும் மடித்து தூங்க போறதுக்கு முன்னால நல்ல வாயில வச்சு மென்று சவச்சு அதுக்கப்புறம் தின்று முழுங்கணும். இதுவும் ஒரு இந்த சிறுநீர் பிரச்சனைக்கு ஒரு மருந்து தான். அப்புறம் குறிப்பா நீங்க காய்கறிகள்லாம் கீரைகள்லாம் சாப்பிடுறீங்க இல்லையா, எல்லாமே நீராவியில் வேக வைத்த உணவாக சாப்பிட்டு வந்தா நல்லது. எதையும் இந்த வதக்கிறது பொறிக்கிறது எண்ணெய் ஊற்றி செய்யறதுக்கு பார்த்தா முழுக்க முழுக்க நீராவி இல்ல, வேக வைத்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதுவும் போக நம்ம பச்சை மிளகாய் அதிகமா உபயோகிக்காமல் அதுக்கு மாற்றாக இஞ்சி உபயோகிக்கலாம். இந்த வற்றல் என்று சொல்லுவாங்க, காஞ்ச மிளகாய்னு சொல்லுவாங்க, சிவப்பா இருக்கும் இல்லையா, அந்த மிளகாய் காய்ந்ததுக்கு அப்புறம் வற்றல், அந்த வற்றலுக்கு பதிலா மிளகை பயன்படுத்தி நீங்க அதனால உண்டான பயனை பெற்றுக் கொள்ளலாம். அவ்வளவுதான் இந்த விஷயம். பொறுமையா கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. மறுபடியும் உங்களுக்கு இதே மாதிரி ஒரு உடல் நலன் சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ பதிவை நாளைக்கு பதிவேற்றம் செய்வேன். நீங்க ஒவ்வொருத்தரும் பார்த்து பயனடையுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன் அமுக்குங்க. பெல் பட்டன் அமுக்குனா என்ன ஆகும், நான் நாளைக்கு ஏற்ற அந்த நாளைக்கு பதிவேற்றுவேன் இல்லையா அடுத்த வீடியோ, அந்த பதிவேற்றின உடனே உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். நீங்க அதை தொடர்ந்து பார்க்கறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரே ஒரு நிமிடம், உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. அந்த செய்தி ஒரு நிமிடம் மாத்திரம், அந்த அடுத்த ஒரு நிமிடம் அதோட வீடியோ பதிவு முடிகிறது, அதை பாருங்கள். குறிப்பாக என்னவென்றால், நீங்கள் பொருளாதார ரீதியான ஒரு உயர்வு அடைவதற்கு ஒரு விஷயத்தில் சொல்றேன், வேலை வாய்ப்பு உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் குடும்பத்தினருக்கு வேலை வாய்ப்பு, ஒரு வேலை வாய்ப்பு சாதாரண விஷயங்கள, ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அருமையாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பை குறித்தும் சொல்லுகிறேன். அதாவது நிலம் வாங்குவதற்கு வட்டி இல்லா கடன் கொடுக்கப்படுகிறது. ஆமா, நீங்க பாதி பணம் மட்டும் கட்டி நிலத்தை வாங்கிட்டீங்கன்னா மீதி பணம் வட்டி இல்லாமல் ஒரு 30 மாத தவணையாக கொடுக்கப்படுகிறது. ரொம்ப ஈஸியாக கட்டி முடிக்கலாம், வட்டி கிடையாது. அதுக்கு மேல ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, யாரும் உங்களுக்காக ஜாமீன் போட வர வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க சொத்து ஜாமீன் எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்த ஒரு நிமிடம் பாருங்கள், பயனடையுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி உரையை விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் அன்பன் வினோராயன். எங்கள் நிறுவனத்தில் நீங்கள் சொத்து வாங்கும் போது உங்கள் பணம் 3.5 வருடங்களில் 2 மடங்காக பெருகும். 12 வருடங்களில் உங்கள் பணம் 16 மடங்கு பெருகும். நீங்கள் வங்கியில் பணம் போடும்போது 12 வருடங்களில் உங்கள் பணம் 2 மடங்காக மட்டுமே பெருகும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே எங்கள் நிறுவனத்தில் நீங்கள் சொத்து வாங்கி நன்றாக பயனடையுங்கள். நன்றி. வேலை தேடிக்கொண்டிருப்பவரா நீங்கள்? உங்களுக்கு கல்வி தகுதி எதுவும் தேவையில்லை. 3 முக்கியமான தகுதிகள் தேவை. 1 நேர்மை, 2 தன்னம்பிக்கை, 3 விடாமுயற்சி. உங்களுக்கு மாதம் மாதம் எவ்வளவு சம்பாதிக்க வேண்டும் என்கிற இலக்கை நீங்களே நிர்ணயித்துக் கொண்டு உற்சாகத்துடன் உழைத்தால் நீங்கள் எவ்வளவு விரும்புகிறீர்களோ அவ்வளவு சம்பாதிக்க முடியும். மேலும் விவரங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளவும். நான் உங்கள்கிட்ட 3 உதவிகளை கேட்கிறேன். 1, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2, ஷேர் பண்ணுங்க. 3, லைக் பண்ணுங்க.